தொடர் கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் முழுவதும் தற்போது வரை நேற்று காலையிலிருந்து தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சாத்தூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து நேற்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சாத்தூர் பகுதிகளில் 203 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 3 அணைகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. வைப்பாற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், வெம்பக்கோட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 20 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதுவரை விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மட்டும் 203 மில்லிமீட்டர் மற்றும் வெம்பக்கோட்டையில் 180 மில்லிமீட்டர் மழையும் தற்போது பதிவாகியுள்ளது. மேலும் பல்வேறு பகுதியில் உள்ள ஏராளமான கண்மாய்கள் மற்றும் குளங்கள் ஆகியவை நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பிய நிலையில் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை, கோல்வார்பட்டி, ஈர்கங்குடி ஆகிய அணைகளுக்கு அதிக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்புக்காக 3 அணைகளும் இன்று காலை முதல் திறந்துவிடப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் நீர்நிலைக்கு செல்லாமல் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வெம்பக்கோட்டை அணை திறக்கப்பட்டதை தொடர்ந்து வைப்பாற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெம்பக்கோட்டையிலிருந்து சங்கரன் கோயில் செல்லும் சாலையில் குறுக்கே பாலத்தின் மேலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் போக்குவரத்து அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெம்பக்கோட்டை வைப்பாட்டின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.